வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக நின்றிருப்பது பாரதி ரவிச்சந்திரன். இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட தமிழ்நாட்டு வீரர்களின் பெருமைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளுக்கு மலர் தூவி வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் விடுதலைப் போரில் தமிழகத்தின் பங்களிப்பை போற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பங்கேற்ற அலங்கார ஊர்தி வாகனங்கள் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த அலங்கார ஊர்தி வாகனங்களை அரியலூர் மாவட்ட எல்லையில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி வரவேற்றனர். அரியலூர் பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த அலங்கார ஊர்தி வாகனங்களை அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி மலர்தூவி வரவேற்றார். இதன் வரவேற்பின் போது மங்கள இசை முழங்க மேலத்தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், பறை இசை உள்ளிட்ட பல்வேறு வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் பொதுமக்களை கவரும் வகையில் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கார ஊர்தி வாகனங்கள் அரியலூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு நிறுத்தப்பட்டது. இந்த அலங்கார ஊர்தியில் விடுதலை போரில் தமிழகத்தின் பங்களிப்பினை அளித்த மகாகவி பாரதியார், செக்கிழித்த செம்மல் வஉசி சிதம்பரனார், தியாகி சுப்பிரமணியன் சிவா, தியாகி சேலம் விஜயராகவாச்சாரியார், குமாரப்பா, தியாசிலா கக்கன் உள்ளிட்ட விடுதலைக்காக போராடிய பல்வேறு தலைவர்களின் திருவுருவ சிலைகளும் இடம்பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து விடுதலை போராட்ட வீரர்கள் போற்றும் வகையில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விடுதலை போராட்ட தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். டிஎன் செய்திகளுக்காக அரியல் மாற்ற செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன்.